ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் வெஜிடபிள் கட்லெட் கிறிஸ்பியாக எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். கட்லெட் வந்து உடையாமல் எண்ணெயில் போட்டால் பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கும் மேலே நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கிறதுக்கும் டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து காய்கறி வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். மசாலா ப்ரிப்பரேஷனுக்காக நான் மூணு உருளைக்கிழங்கு வந்து தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பட்டாணி எடுத்திருக்கேன். சிஸ் கேரட் வந்து இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணியிருக்கேன். கூடவே நான் வந்து ஒரு மூணு பீன்ஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையுமே சும்மா ரஃப்பாக கட் பண்ணியிருக்கேன். காய்கறி வந்து வேக வச்சு எப்படி இருந்தாலும் மசிக்க தான் போகிறோம். ஸோ அதனால் ரஃப்பாக கட் பண்ணிக்கிறதுனாலும் நம்ம பண்ணிக்கலாம். நீங்கள் இதுக்கு கூட விருப்பப்பட்டால் காலிஃப்ளவர் இல்லை வந்து பீட்ரூட் சேர்க்கலாம். பீட்ரூட் சேர்த்தவொன்னா ரொம்ப டார்க் கலர் இருக்கும். அது இல்லாமலும் பண்ணலாம். அது போட்டாலும் டேஸ்டாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து காய்கறி எல்லாமே நம்ம வந்து ஒரு குக்கருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். எல்லா காய்கறியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு குக்கரில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துப்போம். கூடவே இந்த காய்கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. காய்கறி வேகிறதுக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ நம்ம வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு விசில் இல்லைன்னா மூணு விசில் அளவுக்கு வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து விசில் வந்ததுக்கப்புறம் குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு காய்கறி வந்து ஓரளவுக்கு மசிச்சு வச்சுக்கோங்க. இப்போது கேஸில் ஒரு கடாயை ஒன்று வச்சுக்கோங்க. கடாயில் ஒரு நாலு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை வந்து நல்லா கொஞ்சம் பொடியாக நறுக்கிக்கோங்க. ஏன்னா மசாலா ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது வெங்காயம் பெருசு பெருசாக இருந்தால் அப்படின்னா கட்லெட்டில் வந்து நான் அங்கங்கே நின்றுடும். அதனால கூட கட்லெட் வந்து உடையும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து வெங்காயத்தை கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக பிங்க் கலரும் நமக்கு தெரியுது. இதில் வந்து இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரியும் நீங்கள் செய்கிற குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை வந்து நமக்கு போகணும். ஸோ நல்லா வதக்குங்க. அதுக்குள்ளார நமக்கு வெங்காயமும் நல்லா வதங்கி ரொம்பவே நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ட்ரை பவுடர்ஸ் எல்லாம் சேர்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர். இதில் வந்து நான் 1 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதில் வந்து கலர் மட்டும்தான் இருக்கும், காரம் இருக்காது. ஸோ அதே மாதிரியே நீங்கள் குவான்டிட்டியில் வந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோரியண்டர் பவுடர், தனியா தூள் வந்து சேர்த்துக்கிறேன். 6 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஏன்னா கரம் மசாலா ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும், அதனால் அது கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி மசாலா பவுடருடைய பச்சை வாசனை கொஞ்சம் போகணும். ஸோ ஒரு 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் நல்லாவே கிண்டிக்கோங்க. ஸோ இது கூட இப்போது ஆம்ஷூர் பவுடர் வந்து நான் சேர்க்குறேன். ட்ரை மேங்கோ பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு கடைகளில் கிடைக்கும். இது உங்ககிட்ட இல்லை அப்படின்னா லெமன் ஜூஸில் ஒரு 3 ட்ராப்ஸ்லேருந்து 4 ட்ராப்ஸ் வரைக்கும் விட்டிங்க அப்படின்னா அந்த புளிப்பு தன்மை வந்து நமக்கு இதிலே கிடச்சிரும். ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷன் தான். அது இல்லைன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. காய்கறிக்கே நம்ம உப்பு ஆல்ரெடி சேர்த்துட்டோம். ஸோ மசாலாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆச்சு அப்படின்னா நல்ல வாசனை வந்து நமக்கு வரும். அப்போ தான் நீங்கள் கட்லெட்டுக்கு வந்து உங்களுக்கு புடும்போதே நல்ல வாசனை கிடைக்கும். ஸோ இப்போ இது கூட நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க காய்கறியை வந்து சேர்த்துக்க போகிறோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி காய்கறி வந்து உங்களுடைய விருப்பம்தான். காலிஃப்ளவர் சேர்க்கலாம், நம்ம இது கூட வந்து பன்னீர் கூட ஒரு சிலவங்க சேர்ப்பாங்க, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பீட்ரூட் சேர்க்கலாம், எது வேணாலும் சேர்க்கலாம், நம்ம விருப்பம்தான். நான் வந்து கேரட் உருளைக்கிழங்கு பீன்ஸும் பட்டாணியும் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் ஏதாவது ஆப்ஷன் இருந்தீங்கன்னா கூட மாற்றி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா கூட காய்கறி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணாலே எல்லா இடத்துக்கும் போய் சேர்ந்துடும். ஸோ நமக்கு பவுடருடைய டேஸ்ட் வந்து எல்லா இடத்துலையும் கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம வந்து கொத்தமல்லி தழை கடைசியாக சேர்த்துக்கலாம்.
பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழையை சேர்த்துட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா தான் நமக்கு வந்து கட்லட் செய்யும்போது அந்த ஷேப் வந்து பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் சூடு கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் இதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஓரமாக எடுத்து வச்சுருங்க, ஆற வச்சுருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ரஸ்க் இங்கே நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஸ்க் வந்து நார்மல் ரஸ்க் தான், மில்க் ரஸ்க் தான் எடுத்திருக்கேன், வேறு எதுவும் இல்லாத மாதிரி. இதை வந்து இப்போது நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு பொடி பண்ண போகிறோம். க்ரம்ஸ் இல்லாமல் நான் ரஸ்க் பவுடர் வந்து ஏன் சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, இதில் வந்து நம்ம பொடி பண்ணோம் அப்படின்னா ரவா மாதிரி டெக்ஸ்சர் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து எப்படின்னா, நம்ம கோட்டிங் பண்ணும்போது மேலே வந்து ரவை மாதிரி பூத்து இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்க்கறதுக்கும் சரி, நீங்கள் கட்லெட் செஞ்சதுக்கப்புறம் எண்ணெயில் பொறிக்கும் போதும் சரி, அந்த டெக்ஸ்சர் வந்து நமக்கு முறுமுறுன்னு இருக்கும். இது ஆக்சுவலாக நம்ம எண்ணெயில் போட்டு வறுக்கும் போது கொஞ்சம் செடிமெண்ட்ஸ் இருக்கும், அதாவது அந்த எக்ஸஸாக இருக்கிற பவுடர் வந்து ரிலீஸ் ஆகும். நம்ம எண்ணெயை வந்து வடிகட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதனால ப்ராப்ளம் இல்லை. ஆனால் கட்லெட்டோட அந்த முறுமுறுப்புக்கு வந்து இதுதான் ஒரு முக்கியமான சீக்ரெட் இன்கிரீடியன்ட். ஸோ நீங்கள் வந்து ரஸ்க் வந்து இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து பொடி பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எப்போ கட்லெட் பண்ணுறீங்களோ அப்போ வந்து இது மாதிரி பொடிச்சு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நான் மைதாவோட பேஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். மைதாவும் தண்ணியும் சேர்த்து இந்த அளவுக்கு தோசை மாவு பதத்துக்கு தண்ணியாக இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து அடுத்து நம்ம வந்து கையை வந்து ஒரு எண்ணெய் கொஞ்சம் விட்டு நல்லா கிரீஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா, நம்ம மசாலா எடுத்து உருண்டை பண்ணும்போது கையில் வந்து நமக்கு ஒட்டாமல் இருக்கும். ஏன்னா உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கோம் இல்லையா, நம்ம கை ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா கையில் வந்து ரொம்ப ஒட்ட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி எண்ணெய் வச்சு கிரீஸ் பண்ணிக்கோங்க. கிரீஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க மசாலாலேருந்து ஒரு சின்ன பால் சைஸ் அளவுக்கு, லெமன் சைஸ் அளவுக்கு எடுத்து உருண்டை பண்ண ஆரம்பிச்சிருங்க. பாருங்கள் இந்த மாதிரி நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவு தோசை மாவு கிடைக்கிற மாதிரி திட்டமான சைஸாக, ஏன்னா கட்லெட் வந்து ஓரளவுக்கு நார்மல் சைஸ் தான் இருக்கும். உருண்டை பிடிக்கும் போது நல்லா உருண்டை பிடிங்க, இந்த மாதிரி கிராக் இல்லாத மாதிரி. அப்புறம் உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஷேப் வந்து நமக்கு கிடச்சிரும். பாருங்கள் கிராக் இல்லாத மாதிரி பண்ணதுக்கப்புறம் மைதா பேஸ்ட்டில் இந்த மாதிரி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் நல்லா உங்களோட கிண்டி விட்டுக்கோங்க, ஏன்னா அடியில் உட்காந்துரும். ஸோ நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் இந்த மைதா பேஸ்ட்டில் வந்து டிப் பண்ணிவிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ரஸ்க் பவுடரில் வந்து நம்ம இதை பண்ண போகிறோம். ஸோ நல்லா ரஸ்க் பவுடர் வந்து எல்லா இடத்துலையும் ஈவனாக பிடிக்கிற மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி கோட் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சிடலாம். சைட்லலாம் கூட நல்லா கோட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஷேப் லைட்டாக மாறி இருந்துச்சுன்னா கூட டேப் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்க மசாலா மிக்சரில் நம்ம கட்லெட் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். கட்லெட்டோட ஷேப் பொறுத்த வரைக்கும் உங்கள் விருப்பம் தகுந்த மாதிரி பண்ணலாம். நீங்கள் ரவுண்டெல்லாம் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை வந்து ஓவல் ஷேப்பில் பண்ணலாம், இல்லை ஹார்டின் மாதிரி இருந்தாலும் அந்த மாதிரி கட்டர் வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணால் ஈஸியாக இருக்கும். கட்டர் வச்சு பண்ணுற மாதிரி இருந்தால் கட்டர் வந்து ஷாப்ஸ்லேயே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ எந்த ஷேப் உங்களுக்கு விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு ஒரு தடவையும் மைதா மாவில் டிப் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா கலக்கி விடுங்க, ஏன்னா மைதா மாவு பேஸ்ட் வந்து அடியில் வந்து செட்டில் ஆகும். ஸோ அது இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு ஒரு தடவையும் நல்லா கலக்கி விட்டுட்டு அப்புறமா கட்லெட் அது உள்ள டிப் பண்ணிவிட்டு ரஸ் பவுடரில் நல்லா டஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கரண்டியில் வச்சுட்டு நீங்கள் ஒரு 1 செகண்ட் வச்சிங்கன்னா வறுபட்ட உடனே அதுவே கரண்டியிலேருந்து ஒட்டாமல் பிரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயில் விட்டுக்கலாம். இதில் வந்து எக்ஸஸாக இருக்க பவுடர் தான் இந்த மாதிரி எண்ணெயில் ரிலீஸ் ஆகும். ஸோ இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். ஏன் அப்படின்னா திருப்பி நம்ம வந்து வடிகட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸஸாக இருக்க பவுடர்னா வந்து நம்ம வெளியில டஸ்ட் பண்ணோன்னா கட்லெட்டோட ஷேப் போயிடும். அதனால் எண்ணெயில் நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள், எண்ணெயை நல்லா ட்ரெயின் பண்ணிவிடுங்க, வடிகட்டிடுங்க. ஒரு ஃபில்ட்ரு வச்சு நம்ம யூஸ்வலாக சூடு ஆறந்ததுக்கப்புறம் பண்ணுற மாதிரி ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டிடுங்க. ஆயில் வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதோட மேக்ஸிமம் டைமே 1 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் தான். பாருங்கள் அதுக்குள்ளே மேலே வந்து இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, ரஸ் பவுடரில் நீங்கள் டஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மேலே ரவை மாதிரி பூத்து வரும், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதே மாதிரி ஃபஸ்ட்டு ஜல்லிக்கரண்டியில் ஒன்று வச்சுட்டு எண்ணெயில் விட்டிங்கன்னா அது வந்து நல்லா வறுப்பட்ட உடனே கரண்டியில் ஒட்டாது. அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி பண்ணுங்கள், அப்போ தான் உடையாமல் இருக்கும். ஸோ இதுவும் ஒரு முக்கியமான ஸ்டெப். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பாருங்கள் கரண்டி ஆட்டுறேன், அது வந்து உடையவே இல்லை. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் இதுக்கு வந்து ஒரு 1.5 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் தான்.
ஏன்னா இந்த மசாலா ஆல்ரெடி குக் ஆயிடுச்சு இல்லையா, மேல இருக்க லேயர் தான் இப்ப நமக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு மொறுமொறுன்னு இருக்குன்னு. எண்ணெயில இருக்கிறது எக்ஸஸ் ஆன ரஸ் பவுடர் தான், ஸோ நீங்க அதை பத்தி கவலையே படாதீங்க. நம்ம வடிகட்டி கூட எண்ணெய் மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க உங்களுக்கு க்ளோஸ் வியூல நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு கட்லட் வந்து மொறு மொறுன்னு இருக்குன்னு. நான் சொன்ன மாதிரி ரஸ் பவுடர் யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு மேலே இந்த மாதிரி ரவை மாதிரி பூத்து வரும். ஸோ கிறிஸ்பியான கட்லெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் சூடாக பண்ணி ஒரு சாஸ் கூட இல்லை மின் சட்னி கூட சர்வ் பண்ணிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். பாருங்கள் இந்த மாதிரி நான் உங்களுக்கு புட்டு காட்டுறேன், உங்களுக்கு தெரியுது பாருங்கள் மேலே இருக்க லேயர் நல்ல மொறுமொறுன்னு இருக்குது. பாருங்கள் சூப்பராக இருக்குது. பாருங்கள் நான் வந்து உங்களுக்கு புடும் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு உள்ளாரையும் நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது, மேலேயும் லேயர் வந்து சூப்பராக இருக்குது, மொறுமொறுன்னு இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடையவே உடையாதாங்க பாருங்கள். ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ட்ரிக்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லக்ஷ்மி வெஜ் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.